வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு அமேசான்ல இருந்து இன்னொரு ஜுவல்லரி ஹால் தான் பாக்குறோம். இன்னைக்கு வந்து ஹெட் பேண்ட் வாங்கியிருக்கேன், இயர்ரிங்ஸ் வாங்கியிருக்கேன், வாட்ச் ஷாம் வாங்கியிருக்கேன், கலந்துதான் இருக்க போகுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் எல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்க பேர் செக் பண்ணி பாருங்க. சோ வித்அவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு நான் லாக்மியோட மேட் மெல்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். இதோட ஷேட் வந்து விண்டேஜ் பிங்க். இதுல வந்து லைட்டா க்ளாஸி இருக்கும். நான் ஃபென்டி பியூட்டியோட லிப் க்ளாஸ் லைட்டா யூஸ் பண்ணிருக்கேன். லைட்டா அந்த ஷீன் இருக்கும், ஃபுல்லா மேட்டா இல்லாத மாதிரி. ஸோ இப்ப வந்து நம்ம ஹாலுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஹெட் பேண்ட் கட்டிடுறேன். நான் ஹேர் வந்து ஷார்ட்டாக கட் பண்ண இல்லையா, அப்போ வந்து இந்த ஹெட் பேண்ட் வாங்கணும் மாதிரி ஷார்ட்டாக இருக்கும்போது ஹெட் பேண்ட்ஸ்லாம் போட்டால் இல்லை இந்த மாதிரி கிளிப்லாம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு யோசித்தேன். ஹேர் வந்து இங்கே வரைக்கும் கட் பண்ணதே இப்போ இங்கே வரைக்கும் வளர்ந்துருச்சு. இப்போ தான் நம்ம வாங்குறோம். வந்து செட் ஆஃப் 12 ஹெட் பேண்ட்ஸ் பிளாஸ்டிக்லாம். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அதில் போட்டிருந்த கலர்ஸ் வரல, எல்லாமே கொஞ்சம் டீப்பராக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு சில கலர்ஸ்லாம் போட்டால் தெரியாது. நான் வந்து அதில் பார்க்கும்போது பேஸ்டல் கலர்ஸ்லாம் இருந்தது, கியூட்டான கலர்ஸ்லாம் இருந்தது, அது வரும்னு பார்த்தேன். பட் ஆனால் எல்லாமே ரொம்ப நியூட்ரல் டோன்ல டார்க்கா டீப்பா இருக்கு. இது வந்து பிளெயினான ஹெட் பேண்ட் தான். இந்த மாதிரி இது வந்து 249 ருபீஸ். ரொம்ப சிம்பிளா இது இந்த மாதிரி. எனக்கு இந்த மாதிரி ஹெட் பேண்ட் போட்டதுலாம் ரொம்ப பிடிக்கும். பட் என்னன்னா இந்த இது வந்து நான் ரொம்ப நேரம் போட்டேனா எனக்கு மைக்ரைன் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால நான் வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணாம இது தொடவே தொடாம வச்சிருந்தேன். எனக்கு வந்து நிறைய ஹெட் பேண்ட்ஸ் 20 to 25 அந்த மாதிரி மொத்தமா வச்சிருப்பேன் நான். எல்லாமே வேற வேற டிசைன்ஸ், கியூட்டா இதுவா இங்க சைட்ல போ வர மாதிரிலாம். அது எல்லாமே வந்து இந்த மைக்ரைன் இஷ்யூனால யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன். ஹேர் ஷார்ட்டா இருக்கு, கியூட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம். இந்த ஐட்டம்ஸ் அதாவது ஹேர் அக்சசரிஸ்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடையாது, லைக் ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்ற இது வந்து இதுல கிடையாது. வாங்கிட்டீங்க அப்படின்னா அன்லஸ் இது வந்து எதுவும் உடஞ்சிருக்கு டேமேஜா இருக்குன்னா நீங்க வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு ரிட்டர்ன் கிடையாது, அதனால பார்த்து வாங்குங்க. அடுத்து எல்லோ சைம்ஸ்ல இருந்து இந்த இயரிங் எடுத்திருந்தேன். செம்மையா எத்னிக் இதில் வந்து இருந்தது. இப்போ அந்த கிரீன் பீட்ஸ்லாம் ட்ரெண்டிங் இல்லையா, அந்த இதில் வந்து இந்த இயரிங் எடுத்தேன். இது புதுசாகவும் இருந்தது, அதனால நான் இதை பார்க்கலை, அதனால எடுத்தேன். இப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்குல்ல. இது வந்து நீங்கள் தனியாக இதே மாதிரி ஆன்டிக்கில் நீங்கள் வந்து கிரீன் பீட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியாக 800 மேலே இருக்கும். இது ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தது. நான் தான் என்ன இதே ஃபோட்டோவில் வர மாதிரியே வருதா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காகவே வாங்கினேன். அதே மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குல்ல. இது வந்து வெயிட்டாகவும் இல்லை, லைட் வெயிட் தான். லென்த்தாகவும் இருக்குது, பட் அட் த சேம் டைம் ரொம்ப பெருசாக ஓவர் த டாப் அந்த மாதிரி இல்லை, செம்மையாக இருக்குது. அடுத்தது அகெயின் எல்லோ சைம்ஸில் வந்து எடுத்தேன். இது வந்து இந்த வந்த பிளாஸ்டிக் டப்பாவே உடஞ்சி வந்தது. பட் ஆனால் ப்ராடக்ட் வந்து எதுவுமே ஆகலை. இது வந்து இந்த கொரியன் இயரிங் டைப் இது. இந்த மாதிரி ரோஸ் கோல்டில் குட்டியாக பட்டர்ஃப்ளை தொங்குற மாதிரி. இது வந்து இந்த மாதிரி மாடல், லைக் காதில் விட்டு இப்படி புருக் இப்படி இழுத்துக்கிறது. இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முந்தி இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தேன். அது போக போக என்ன ஆயிடுச்சுன்னா காதில் வந்து ஒழுங்காக நிற்காது, அதுவாக மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஆஃபீஸ் போகும்போதுலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து கலர்லாம் அப்படியே ஃபேட் ஆகி போயிடுச்சு. இது திருப்பி இங்கே அமேசானில் பார்த்தோன்னே நான் வந்து இதை எடுத்துட்டேன். செம்ம க்யூட்டாக டெயின்ட்டியாக இதுவாக இருக்குது பாருங்க, எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குன்ட்டு. தெரியுமானா தெரியாது அந்த மாதிரி இருக்குது. இது வந்து அதான் கொரியன் சீரீஸ் பார்த்து கெட்டு போய் வாங்கினது தான் இது. அதில் வந்து செம்மையாக இருக்கும். மெயினாக இந்த ஆஃபீஸ் டைப்பில் இருக்கிற இதுலலாம் வந்து இந்த மாதிரி இயரிங் போடுவாங்க. இன்னைக்கு எனக்கு ப்ளஷ்ஷு இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த கிளாஸ் போயிட்டு வந்ததுலேருந்தே என்னோடய மேக்கப் வந்து இந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே கட் ஆகிடுச்சு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போலாம் மேக்கப் போடும்போது தானாகவே வந்து கை இந்த மாதிரி தான் லுக் வருது கிளாஸ் போயிட்டு வந்த அப்புறம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள மெமரி ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த ஐட்டம் பார்ப்போம். அடுத்து வந்து அகெயின் எல்லோ சைம்ஸ்லேருந்து. இந்த பிராண்டில் ஒரு ஒரு டப்பாவும் வேறு வேறு மாதிரி இருக்குது. இந்த இது லைட் கிரீன் கலர் ஸ்டோன் வச்சு, இதை வந்து குர்த்திக்கெலாம் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்குது, டிஸ்டர்ப் இருக்கேன். அடுத்தது அகெயின் எல்லோ சைம்ஸில் இருந்து இந்த பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி ஒரு இயரிங் பிக் பண்ணியிருந்தேன். நிறைய பட்டர்ஃப்ளையாக வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. இந்த மாதிரி லேயர் லேயராக பட்டர்ஃப்ளை தொங்குற மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு, இந்த பட்டர்ஃப்ளையில் அந்த ஸ்டோன் விழுந்துருச்சு. தெரியுதா தெரியுதா, தோ ஸ்டோன் விழுந்துருச்சு. அந்த ஸ்டோன் உள்ளேயும் இல்லை, அதனால என்ன பண்றேன்னு தெரியல.
நல்லா கொஞ்சம் லாங்காகவே வருது, க்யூட்டாக இருக்கு, பட் ஆனால் ஸ்டோன் விழுந்துருக்கு. அடுத்து ஜாவரி பேர்ஸ்ல இருந்து இன்னொரு பட்டர்ஃப்ளை இயரிங் வந்து எடுத்திருந்தேன். புதுசாக வந்த கலெக்ஷனில் இருந்தது. இந்த மாதிரி பெருசாக செம்மையாக இருக்குல்ல. இது வந்து ஃபுல்லாக அந்த பீட்ஸ் பேட்ச் ஒர்க் மாதிரி தனியாக இது ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. அதில் ஸ்டோனும் இருக்குது, செம்ம கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த இதில் ஹேர் பின் ஏதாவது கிளிப் மாதிரி இருந்தாலும் நான் இதை ஆசைப்படுவேன். நான் வந்து 12th 11th படிக்கும்போது இதே மாதிரி பட்டர்ஃப்ளை கிளிப்பு ரப்பர் மாதிரி இருக்கும். அது எவ்வளோ கொஞ்சம் சின்ன சைஸு, அது வந்து இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் தான். பட் ஆனால் ட்விஸ்ட் இல்லை, சும்மா நார்மலாக பேங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு இங்கே வந்து அந்த பட்டர்ஃப்ளை கிளிப் போட்டு நான் ரெண்டு பக்கமும் ஜடை போட்டிருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கிளிப் போடுறது. இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த கிளிப்பு தான் ஞாபகம் வந்தது, உடனே ஆசை எடுத்துட்டேன். இது வந்து இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட் கலர் டாப், அந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறதுல வந்து இந்த இது போடும்போது செம்மையாக இருக்கும். அடுத்து ஜாவரி பர்ஸ்ல இருந்து ஒரு பெரிய இயரிங் செட் எடுத்திருந்தேன். இதுவும் புதுசாக வந்த கலெக்ஷன் இதில் இருந்தது. ஃபுல்லாக ஹூப்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாமே ஒரு ஒரு டிசைன் அண்ட் ஒரு ஒரு சைசஸ்ல இருக்கு. ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சது இருக்கு, ஏடி ஸ்டோன் வச்சது இருக்கு. இது எல்லாமே பின்னாடி வந்து இந்த மாதிரி மாற்றுறது, ஃபுல் ஹூப்ஸ் கிடையாது. அடுத்தது ஒரு வாட்ச் சார்ம்ஸ் எடுத்திருந்தேன். இதை வந்து ஆல்ரெடி ஒரு இதில் ஜோக்கர் அண்ட் விச்ல வாங்கியிருந்தேன். இது வேற ஒரு பிராண்ட்ல அதை விட ரேட் கம்மியா அண்ட் அதை விட சிம்பிளா இருக்கிற மாதிரி ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது எதுக்கு அதுக்கு வந்து பிரைஸ் அதிகம், இதுக்கு பிரைஸ் கம்மி அப்படின்ட்டு. நான் இதை வந்து காட்டுறேன். இந்த பிராண்ட் பேர் வந்து மஹி ஃபேஷன் ஜுவல்லரி அப்படின்ட்டு. இது ஐ திங்க் 200 எடுத்தேன், அது வந்து 400 கிட்ட ஆச்சு. இதுவும் ரோஸ் கோல்டுல இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, ஃப்ளவருக்கு நடுவில் குட்டியா ஒரே ஒரு ஸ்டோன் இருக்கு. எல்லாமே வந்து நல்லா இருக்கு. பட் ஆனால் பார்க்கவே தெரியுது அந்த குவாலிட்டி வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா தெரியுது. எனக்கு அது கூட வந்து பிரச்சனை இல்லை, அதை வந்து நம்ம இப்படி இதுல தொங்கும் போது அந்த அளவுக்கு தெரியாது. என்னன்னா இந்த சாமோட செயின் லென்த் இருக்கு இல்லையா, இது ரொம்ப லென்த்தா இருக்கு, அந்த இதுல வந்து லென்த் கம்மியா இருக்கு. ஸோ வந்து வாட்ச்ல போடும் போது தனியா ரொம்ப அப்ரப்டா ஆடா வந்து தெரியுது. ஸோ இது வந்து லென்த்து இது குறைஞ்சிருந்ததுன்னா இது செம்ம பிரிட்டியாக இருந்திருக்கும். இதை வந்து ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. அதனால நீங்கள் வாட்ச் சார்ம்ஸ், ஆப்பிள் வாட்ச் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து செம்மையாக வச்சுருக்கீங்க, சார்ம்ஸ் அது வந்து போடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா ஆப்பிள் வாட்ச் வச்சுருக்கவங்கலாம் போடணும்னு இல்லை, என்ன வாட்ச் வச்சுருக்கவங்களாலும் போட்டுக்கலாம். ஆனாலும் வந்து நான் என்ன நினச்சேன்னா அந்த ரோஸ் கோல்டுலேயே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ரோஸ் கோல்டில் இருக்க மெட்டரில் அதுக்கேற்ற மாதிரி வாட்சும் ரோஸ் கோல்டில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் வாங்குறீங்கன்னா ஜோக்கர் அண்ட் விச்லேயே வாங்கிடுங்க, அதிலே ப்ரைஸஸ் வந்து 300-400 அந்த மாதிரி இருக்குது, அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இது வேறு பிராண்டில் பார்த்து எடுத்தால் அந்த லென்த்து வந்து தப்பாக வந்துடுது. அடுத்து வந்து இந்த வாட்டி கண்டுபிடிச்ச பிராண்ட் இது சோஹி அப்படின்ற பிராண்ட். இந்த பிராண்டில் வந்து பேக்கேஜிங் டப்பா இப்படி இருக்கா, இதை ஓப்பன் பண்ணோன்னே டிஷ்யூலாம் வச்சு இந்த குட்டி குட்டி பேப்பர்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து நான் ஒரு ஏடி இயரிங் வந்து எடுத்திருந்தேன், சூப்பராக வந்திருந்தது. நான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இது பார்க்கவே ஒரு ஸ்வான் மாதிரி இருக்குல்ல, சில்வரில் வந்து அந்த ஏடி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி. இது வந்து ஸ்டட்டு தான், பட் ஆனாலும் இது வந்து உங்களுக்கு போட்டால் நல்லா தெரியும் ப்ராமினெண்ட்டாக ஒரு நல்ல தகதகன்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. குவாலிட்டியும் வந்து செம்மையாக இருக்குது. அப்படியே டால் அடிக்குது தெரியுமோ, அவ்வளோ பிரிட்டியாக இருக்குது, டைமண்ட் இயரிங் மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் வந்து இந்த வாட்டி புதுசாக கண்டுபிடிச்சது, கண்டிப்பாக இந்த பிராண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு இயரிங்கும் அதே பிராண்டில் இருந்து எடுத்திருந்தேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அகெயின் பட்டர்ஃப்ளை. இது என்னன்னு தெரியல, இப்போ லாஸ்ட் ரெண்டு ஹாலுக்கு வந்து ஃபுல்லாக நிறைய மோஸ்ட்லி முக்காவாசி பட்டர்ஃப்ளைஸ் தான். இது வந்து இந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளைலாம் செம்ம பிரிட்டியாக இருக்குது, கிட்ட பார்த்தா தான் அதோடய டீட்டெயிலிங்கே தெரியுது உங்களுக்கு. இதை வந்து நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது இது கொஞ்சம் குட்டியாக வரும்னு நினச்சேன், ஆனால் இது இவ்வளோ பெருசாக இருக்குது. செம்ம லைட் வெயிட் பார்த்தாலே தெரியுதா, போட்டால் இப்படி இருக்கும். கொஞ்சம் லாங்கான இயரிங் தான் இது, ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளைலாம் வச்சு. இதுவும் அதே மாதிரி டிஷ்யூ அதெல்லாம் வச்சு வந்திருந்தது. ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு பிராண்ட் நம்ம வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிராண்டில் நான் வந்து வாங்குறேன். இந்த பிராண்ட் கொஞ்சம் ப்ரைஸியர் சைடில் இருக்கும், அதனால நான் எப்பயுமே பார்த்துட்டு எதுக்கு இந்த இதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு வாங்காமல் இருப்பேன். இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் பிப்பா பெல்லா அப்படின்ற பிராண்டில் இருந்து இந்த இயரிங் எடுத்திருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கோணல் மானலாக ஒரு டிசைன். இதோட எம்ஆர்பி என்ன தெரியுமா, 792. இது வந்து நைக்கா ஃபேஷன் இருக்கலாம், அவங்களோட பிராண்டு இது, ஆஃபரில் இருந்தது, அதனால தான் மெயினாக பிக் பண்ணேன், இல்லைன்னா எடுத்துருக்க மாட்டேன். யூ நோ மீ,
இந்த மாதிரி சி ஹவு ப்ரிட்டி. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம். டாப்ஸ், ஜீன் டாப்ஸ்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸஸ்க்கும் போட்டுக்கலாம், குர்த்திக்கும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு. ஸோ அண்ட் இது வந்து பிளெயினாக கோல்டில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். ஒரு டிஃபைன்டான ஒரு டிசைனே இல்லாமல் ஒரு டிசைன் அந்த மாதிரி. கலர் போகாது அப்படின்ட்டு மெயினான ஒரு இது இதில், அதுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேட் கம்மியாக, ஐ மீன் கம்மியாக இல்லை, இந்த ப்ராண்டில் பார்த்ததை விட இது வந்து கம்மியாக இருந்ததுனால எடுத்தேன் நான். அண்ட் அந்த ஒரு லுக் இருக்குது, நல்ல மாலில் போய் வாங்கின மாதிரி ஒரு லுக் இருக்குது. நான் வாங்கின எல்லாத்தையுமே வந்து காட்டிட்டேன். ஸோ நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, இல்லை அடுத்த வாட்டி எதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் ஏன் வந்து இப்போது வந்து க்ளோத்திங் இதிலருந்து ஜுவல்லரி இது மாறிட்டேன்னா, நிறைய பேர் வந்து அதை விரும்பி பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் நேவிகேட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.